வணக்கம். சித்ரா பாலா எழுதிய மடலேறிய ஓவியம். நீங்கள் பார்த்தும் கேட்டும் கொண்டிருப்பது தமிழ் அரட்டை. இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு விரும்புனீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. நன்றி. பகுதி 6. காதம்பரியும் ஹீராம்பரியும் மகதியை விடவே இல்லை. நாளை காலை 10 மணிக்கு தானே ஃப்ளைட். இப்போவே ஹோட்டல் ரூமுக்கு போய் என்ன செய்ய போகிற? எங்களுடனேயே இன்று தங்கியிரு. காலையில் ஏர்போர்ட் போகும்போது ஹோட்டல் ரூமை வெக்கேட் பண்ணிவிட்டு பெட்டியை எடுத்துக்கொண்டு போகலாம் என்று அன்பு தொல்லை செய்தார்கள். பொதுவாக அண்ணன் யாரையும் சுலபமாக இப்படி குடும்பத்திற்கு அறிமுகப்படுத்தியதில்லை என்பதுதான் முக்கியமான காரணம். அப்படி அறிமுகப்படுத்தப்பட்டவர்கள் அண்ணனுக்கு விருப்பமானவர்கள் என்பது அவர்களுக்கு தெரியும். கூடுதலாக மகதியின் இனிமையான சுபாவம் வேறு பிடித்து போனது. யுவனின் தாயாரும் நாளைக்கு போகலாம் மகதி என்று முடிவாக சொல்லிவிட ஹீராம்பரி, இன்னுமா ரூபி கிளம்பவில்லை? அண்ணன் டயர்டா வேறு இருப்பான், அவளுக்கு வேறு வேலை கிடையாது, அவளிடமிருந்து சீக்கிரம் பிரித்துவிட அண்ணனை என்றபடி துர்காவும் தன் அறைக்கு சென்றுவிட, போய் நந்தி மாதிரி அவள் போகுமிடமெல்லாம் பின்னாலேயே நின்றாள், போய்விடப் போகிறாளம்மா, நான் இருந்தால் அண்ணனிடம் வாயே திறக்க மாட்டாள் என்று முணுமுணுத்தபடி காதம்பரியும் ஹாலில் நுழைந்தாள். ஏதோ தீவிரமாக யுவனிடம் வாதித்து கொண்டிருந்த ரூபி காதம்பரியை கண்டதும் டப் என்று பேச்சை நிறுத்தி, அப்போ நான் கிளம்புறேன் யுவன், நாளைக்கு பார்ப்போம் என்று எக்கி அவன் கன்னத்தில் முத்தமிட்டு, வரட்டுமா காதி என்று அவளையும் அணைத்துவிட்டு கிளம்பினாள். அண்ணா, மகதியை அம்மா காலையில்தான் அனுப்ப போகிறேன்னு சொல்லிட்டாங்க. அவ ஹீரா கூட படுக்க போய்விட்டாள். அத்தான் ஊரில் இல்லை, அதனால் நானும் நாளை தான் வீட்டுக்கு போகிறேன். சரிதான், நானும் அப்படித்தான் நினைத்தேன் என்று யுவன் இணைந்து பேச, நல்ல பெண்ணாக தெரிகிறாள் மகதி, ரொம்ப நாள் பழக்கமானா? மெல்ல விஷயத்தை பிடுங்க காதம்பரி பேச, தங்கையின் கேள்வியின் நோக்கம் புரிந்து யுவன் ஒற்றை விரலால் பத்திரம் காட்டிவிட்டு குட் நைட் என்று ஒரே வார்த்தையில் தன் அறையை நோக்கி நகர்ந்தான். காதம்பரிக்கு மூக்கில் வேர்த்தது. மறுத்து ஒன்றும் பேசவில்லையே, விஷயம் ஏதேனும் இருக்குமோ? யுவனின் குடும்பத்தினருடன் பிரியா விடைபெற்று தான் சென்னை கிளம்பினாள் மகதி. எத்தனை பிரியமான குடும்பம், அவளை தங்கத்தட்டில் ஏந்தவில்லை, அவ்வளவுதான். ஆனால் அந்த உணர்வை தந்துவிட்டார்கள். யுவன் ஏர்போர்ட்டில் கொண்டு விடுகையில் பேசியபடி பணத்தை அவள் பெயருக்கு செக் எழுதி கொடுத்தான். அவனின் விசிட்டிங் கார்டையும் சேர்த்து கொடுத்தான். என்ன ஹெல்ப் வேண்டும்னாலும் கேளு மகதி, இட் வாஸ் நைஸ் ஹேவிங் யூ ஹியர் என்று சம்பிரதாய வார்த்தைகளை பேச மகதிக்குத்தான் அழுகை வரும் போல இருந்தது. இனி அவனை பார்க்க முடியாதா? தன்னை அடக்கியபடி கை குலுக்க நீட்டிய அவன் கைகளில் அவள் கையை வைக்க அவன் அவளின் கைகளை பட்டும் படாமலுமாக ஏந்தி குலுக்கியதாக பேர் பண்ணி கொண்டு விடுவித்து விடைபெற்று சென்று விட்டான். கண்ணோரம் கரித்த கண்ணீரை யாரும் பார்க்காத வண்ணம் சுண்டிவிட்டாள். யுவன் செல்கையில் அவள் உயிரும் அவன் கூடவே செல்வது போன்ற உணர்வில் தவித்து போனாள். ஒரே வார பழக்கத்தில் காதல் வருமா? கனநேர பார்வை பரிமாற்றத்திலேயே காதல் உயிர் பெறுவதுண்டே? இல்லை, அவளது வெறும் இனக்கவர்ச்சியா? அவனின் உயர்வோடு எல்லா பெண்களும் அவனை அடைய ஆசைப்படுவார்கள், அவளும் நூற்றில் ஒருத்தியோடு சேர்த்தியா? அவளுக்கும் அவனுக்கும் எந்த விதத்தில் பொருத்தம்? காதல் என்பது பொருத்தம் பார்த்தா வருகிறது, அது ஒரு புரட்சிவாதி. திடீரென்று எதிர்பாராத நேரத்தில் எதிர்பாராதவர்களிடையே ஏற்படும் கனநேர பார்வை தீண்டல்களில் நிகழ்வதல்லவா? ஏதோ பித்து பிடித்தவளைப் போல பலதையும் நினைத்து கண்கள் ஆறாக பெருக பிரயாணத்தை கழித்தாள் மகதி. லேகாவிற்கு ஒரே சந்தோஷம். எப்படி மகி, எப்படி மகி, 50,000 ஒரு வாரத்தில் சம்பாதிச்சு நம்ம ப்ராப்ளம் சால்வ் தெரியுமா என்று கைகொட்டி சிரித்தாள். அன்று மாலையே யசோதாவை சந்தித்து சேர்த்து வைத்திருந்த பணத்தை கொடுத்தார்கள். யசோதாவும் கண்களில் நீர் பெருக பணத்தை வாங்கி கொண்டு கைகளை தூக்கி அவர்களை கும்பிட்டாள். எல்லாம் நல்ல விதமாக போயிட்டுருக்குமா? என்னோட தோழியும் அவசரத்திற்கு கைமாத்தா 50,000 தருவதா சொல்லியிருக்கா. மண்டபம் அட்வான்ஸ் சாப்பாடு செலவு இரண்டையும் அவளே எடுத்துக்கிட்டா. இனி ரதிக்கு நகை எடுக்கணும், மாப்பிள்ளைக்கு 2-வீலர் வண்டி வாங்கணும், பணம் ரெடி ஆயிடுச்சு. ஆஃபீஸில் என்னோட வேலை பார்க்கும் ஒருவர் என் நிலைமையை பார்த்து பரிதாபப்பட்டு கல்யாண வேலையை தன் வீட்டு வேலையாக எடுத்து செய்கிறாங்கப்பா. நாட்டில் எவ்வளவு நல்லவங்க இருக்காங்க என்று சொல்லியபடி அவர் அழுது விட்டார். கவலைப்படாதீங்க, உங்கள் பொண்ணு கல்யாணத்தை எங்கள் வீட்டு கல்யாணமாக ஜமாயிச்சிடுவோம். என்னவெல்லாம் வாங்கணும் செய்யணும்னு லிஸ்ட்டு போடுங்க, நாங்கள் அதை ஃபாலோ பண்ணிடுறோம். பி ஹாப்பி ஆண்டி. 20 நாட்களில் கல்யாணம் என்று மகதியும் லேகாவும் ஓடி ஓடி வேலை செய்தார்கள். பத்திரிகை கொடுப்பதிலிருந்து மண்டப அலங்காரம், ஐயர் அரேஞ்ச் பண்ணுவது, கல்யாண பை போடுவது, பாத்திரங்கள் வாங்குவது, பூமாலை ஆர்டர் செய்வது, ஃபோட்டோகிராஃபர் அரேஞ்ச் பண்ணுவது, மாப்பிள்ளை வீட்டர்காரர்களை கவனிப்பது. ஆனால் எல்லா சந்தோஷமும் கல்யாணத்திற்கு 4 நாட்கள் முன்பு டொப் என்று உடைந்து போயிற்று. மாப்பிள்ளைக்கு ஊனமுள்ள பெண்ணை திருமணம் செய்ய விருப்பம் இல்லையாம். பெற்றோர் வற்புறுத்தலில் சரி என்று சொன்னானாம். இப்பொழுது லெட்டர் எழுதி வைத்துவிட்டு ஊரை விட்டே ஓடிவிட்டான். இந்த கல்யாணத்திற்கு என்று ஓடி ஓடி உழைத்த மகதியும் லேகாவும் ஷாக் அடித்தது போல அதிர்ந்து போனார்கள். மணப்பெண் ரதி கிட்டத்தட்ட அவர்களின் தோழியாகவே ஆகிவிட்டாள். வாழ்க்கையில் நிறைய சந்தோஷத்தை தொலைத்த அந்த ஊனமுள்ள பெண் மிகுந்த பரிதாபத்திற்குரியவளானாள்.
முதலில் விஷயம் அறிந்ததும் மகதியும் லேகாவும் யாரிடம் எப்படி சொல்லுவது என்று புரியாமல் மழங்க மழங்க விழித்தனர். ஏதாவது செய்ய வேண்டும், இவர்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டுமே என்று மகதிக்கு தலை சுற்றியது. எப்படியாவது மாப்பிள்ளையை கண்டுபிடித்து 2 நாட்களில் கன்வின்ஸ் பண்ணிவிடுவோமா? இருவரும் பேசி பேசி ஒரு முடிவுக்கும் வர முடியாமல் அவரவர் இருப்பிடம் சென்றார்கள். தன் அறைக்கு வந்த மகதிக்கு இதே சிந்தனைதான். அதே சமயம் செல்மணி அடிக்க ஹலோ சொன்னாள் மகதி. மறுகணம் ஒளித்த குரலில் அவளின் நெஞ்சு படபடத்தது. யுவன் தடுமாறிய வார்த்தைகளை சரி செய்து, எப்படி இருக்கீங்க, என்ன விஷயம் திடீரென்று என்று மகதி கேள்விகளை கோர்க்க, சென்னை வந்தேன், ஹீராம்பரி உன்னிடம் கொடுக்க சொல்லி ஒரு பார்சலை கொடுத்தால் நேரில் வருகிறாயா, காப்பிடே ஷாப்பில் மீட் பண்ணுவோம் இன்னும் அரை மணி நேரத்தில், ஓகே என்று அவளின் பதிலை எதிர்பாராமல் ஃபோனை வைத்து விட்டான். சில நொடிகள் ஃபோனையே பார்த்திருந்தாள் மகதி. யுவன் நிஜமாகவே பேசினானா என்று ஆச்சரியமாகி போனது. வேக வேகமாக குளித்துவிட்டு ஜீன்ஸும் குர்தாவுமாக 10 நிமிடத்தில் ரெடியாகி வண்டியை எடுத்துக்கொண்டு பறந்தாள் மகதி. யுவனை கண்டதும் மகதியின் நெஞ்சம் வேக வேகமாக ஓடத் தொடங்கியது. இதன் பெயர் இனக்கவர்ச்சியா காதலா என்று அவளுக்கு மேலும் குழப்பம் எழும்பியது. அவளை கண்டதும் அழகாக சிரித்தான். காஃபி ஆர்டர் செய்தான். அவனை பற்றி நிறைய விசாரித்தான். அம்மா அப்பா எப்பொழுது வருகிறார்கள் என்று கேட்டான். பதிலுக்கு அவளும் அவனின் வீட்டாரையும் கான்ஃபரன்ஸின் ரிசல்ட் பற்றியும் கேட்க காஃபி வந்தது. காஃபியின் அடர்த்தியான நுரையில் அழகான இலைகள் பிரிண்டட் செய்யப்பட்டிருந்தது போல ஆர்ட் இருந்தது. மிக அழகாக இருந்தது. எல்லா காஃபியும் ஒரே ருசிதான். ஆனால் 5 ரூபாய் காஃபிக்கும் 100 ரூபாய் காஃபிக்கும் வித்தியாசம் இருக்க வேண்டுமல்லவா? நுரையிலேயே டிசைன், மனிதனின் ரசனையே என்னவென்று சொல்ல. மகதி காஃபியை மெல்ல மெல்ல உறிஞ்ச அந்த டிசைனும் கூடவே களைய, என்ன மகதி முகமெல்லாம் சோர்ந்து தெரிகிறது, என்ன விஷயம்? கண்கள் தெரித்து விடும் அளவிற்கு கண்களை விரித்தாள் அவள். அவளின் வாட்டத்தை காணும் அளவு அவளை கவனிக்கிறானா? இவனிடம் சொன்னால்தான் என்ன, மனபாரம் குறையாதா, மாப்பிள்ளையை தேட உதவ மாட்டானா, இல்லை வேறு ஐடியா ஏதேனும் சொல்ல மாட்டானா? சொன்னாள் எல்லாம். ஓ அப்படியென்றால் பணம் சேர்த்தது உன் திருமணத்திற்காக இல்லையா? கண்கள் குறுகுறுக்க அவன் கேட்க, இவள் ஒன்று சொன்னால் இவன் வேறு அல்லவா பேசுகிறான்? மறுப்பாக தலையசைத்து விட்டு அவள் அவனையே பார்க்க சில நொடிகள் அவனிடம் பேச்சில்லை. உண்மையில் உள்ளுக்குள் சிலிர்த்து போயிருந்தான். முன்னறிமுகமே இல்லாத குடும்பத்திற்கு பிரதிபலன் எதுவும் எதிர்பார்க்காமல் உதவும் நல்ல மனம் வேண்டுமே. மகதியின் நல்ல குணங்கள் அவனை அவள்புறம் பலமாகவே ஈர்த்தது. பிறகு தொண்டையை சிறுமி, மகதி எனக்கு தெரிந்த பையன், இங்கே நம் சென்னை கம்பெனியில் வேலை செய்கிறான், நல்ல சம்பளம், ஊனமுள்ள பெண்ணுக்கு வாழ்க்கை கொடுக்க வேண்டும் என்று வைராக்கியத்துடன் இன்னும் திருமணமாகாமல் இருக்கிறான். அவனிடம் நான் பேசுகிறேன், எல்லாம் நல்லபடியாக நடந்தால் நீ சொன்ன அதே முகூர்த்தத்தில் மேரேஜ் பண்ணிவிடலாம். என்ன வேகமாக யோசிக்கிறான் அவன் சொன்ன செய்தியில் நெஞ்சில் ஒட்டியிருந்த சோகமெல்லாம் பஞ்சாய் பறக்க, நல்லபடியாக நடக்க வேண்டுமே என்று கடவுளை வேண்டத் தொடங்கினாள் அவள். பெண்ணை பற்றி மேலும் சில விவரங்கள் கேட்டான். போட்டோ இருக்கிறதா என்றான். பேசியபடி காஃபி ஷாப்பிலிருந்து வெளிவந்தார்கள். பார்க்கிங்கில் நின்றிருந்த காரின் வரவிற்காக அவன் சிறிது நேரம் நிற்க மகதியும் கூட நின்று பேசினாள். அந்த சில நிமிடங்களில் எதிர்சாரியில் இருந்த ஒருவன் அவர்களை ஓவியமாக வரைந்தே விட்டான். இப்படிப்பட்ட பெரிய இடத்த ஆட்களை வரைந்து உடனே காட்டினால் அவர்கள் பிரமித்து ரசித்து அவன் கேட்ட பணம் கொடுத்து படத்தை வாங்கிக் கொள்வார்கள். அவர்களிடம் அனுமதி பெற்று படம் வரைவது என்றால் நேரமில்லை. இது என்ன நியூசன்ஸ் என்று உடனே மறுத்து விடுவார்கள். இது அந்த ஓவியனின் அனுபவம். ஓவியத்தை கண்டு மகதிக்கு ஒரே பிரமிப்பு. எவ்வளவு அழகாக கோடுகளை வைத்து என்ன பிரமாதமாக வரைந்திருக்கிறான். ஐயோ, என் காதில் என்னோட எக்ஸ்ட்ரா ரிங்ஸ் தெரிகிறபடி எவ்வளவு நுணுக்கமாக கவனித்திருக்க வேண்டும் என்று மகதி ரசித்துச் சொல்ல, அவளின் ரசனையில் அவனின் கண்கள் கனிந்தன. பெயிண்டிங் ஆர்ட் எல்லாம் இன்ட்ரெஸ்ட் உண்டா மகதி? கேள்வி பிறந்தது அவனிடமிருந்து. ரொம்ப பெயிண்டிங் பெர்ஃபெக்ஷன் வராது, நல்லா ரசிப்பேன். மைக்கேல் ஆஞ்சலியோ பெயிண்டிங் பிடிக்கும். அப்புறம் நம்ம ஊர் மதுவெண்ணி பெயிண்டிங், கலம்காரி, வரளி, பட்டசித்ரா என்று பழங்கால ஓவியங்கள் ரொம்ப பிடிக்கும். அதுவும் அந்த காலத்தில் ராமர் சீதா கல்யாண சமயத்தில் சீதா பிறந்து வளர்ந்த மிதிலை ஊரின் எல்லா வீட்டின் சுவர் முழுக்க வரையப்பட்ட கலர்ஃபுல்லான இந்த மதுவெண்ணி ஓவியம் ரொம்பவே என்னை கவர்ந்த பெயிண்டிங். உங்களுக்கு எப்படி, பெயிண்டிங்கில் ஏதாவது ஞானம் உண்டா? கேள்வியாக உதட்டை குவித்து மகதி கேட்க, அவன் பார்வை அவள் உதட்டில் இருந்ததை மகதி கண்டுகொள்ளவில்லை. அவளின் கேள்வியில் அவன் உதடு ரகசியமான சிரிப்பில் விரிந்தது. அதே சமயம் அவன் கண்களில் ஏதேதோ ஜாலங்கள் தோன்றி அவளிடம் கேள்வி கேட்க மகதி கலவரப்பட்டு போனாள். என்ன என்ன விஷயம்? என்னுடைய ஆர்ட் கேலரியில் நான் வரைந்த ஓவியங்கள் வைப்பதற்கே இடமில்லை. நீ என்னை பார்த்து ஓவிய ஞானம் பற்றி அவன் பேசியபடி சிரித்த சிரிப்பில் அதன் அழகில் கம்பீரத்தில் ஆண்மையில் தன்னை தொலைத்தாள். பிரமிப்பில் தொலைந்த சில நொடிகளில் தன்னை சமாளித்தாள். அவனுடைய பெயிண்டிங்ஸ் பார்ப்பதற்கு நெஞ்சு வெகுமாக
அசைப்பட்டது. அவளை உணர்ந்தவன் போல வாய்ப்பு கிடைக்கும்போது என்னுடைய பெயிண்டிங் காட்டுகிறேன் மகதி, உனக்கு இவ்வளவு தூரம் கலையில் ஆர்வம் இருக்கும் என்று எண்ணவில்லை என்று சொல்ல மீண்டும் அவனை சந்திக்க கடவுளே வாய்ப்பை கொடுத்துவிடு என்று வரம் கேட்கத் தொடங்கினாள். அது அவன் செய்த பெயிண்டிங்கை பார்ப்பதற்காக அல்ல, அவனையே உள்ளம் குளிர பார்ப்பதற்காக. இப்படிப்பட்ட சந்திப்புகளில்தானே அவள் வாழ்க்கையை அடங்கியிருக்கிறது. காஃபி டேயில் அவனை பார்த்த கணம் மகதிக்கு எதற்காக அங்கே சென்றோம் என்றே நினைவில் இல்லை. அறைக்கு மீண்டும் வந்து உடை மாற்றும் போது, அட ஹீரோ பார்சலை ஏதோ எனக்காக கொடுத்தனுப்பினாள் என்றானே, வாங்கி கொள்ளவில்லை. யோசித்து பார்த்ததில் அவன் அருகில் மேஜையில் சேரில் எங்கும் பார்த்த மாதிரி ஞாபகம் இல்லை. மறந்திருப்பானா? மீண்டும் ஃபோன் பண்ணி எங்கே பார்சல் என்று கேட்க கொஞ்சம் கூச்சமாகவும் இருக்கவே அவனே அழைப்பான் என்று காத்திருந்தாள். மறுநாள் ஃபோன் செய்தான். ஆனால் பார்சல் விஷயத்தை பற்றி ஒன்றும் பேசவில்லை. மாப்பிள்ளை பையனை பற்றி பேசினான். அவனிடம் விஷயமெல்லாம் பேசியாகிவிட்டது. அவன் அப்பா அம்மா தம்பி எல்லாம் பெண் பார்க்க இன்னும் ஒரு மணி நேரத்தில் அந்த பெண் வீட்டிற்கு வருவார்கள், தேவையான ஏற்பாட்டை செய்துவிடு என்று பேசிவிட்டு வைத்து விட்டான். உடனே லேகாவுக்கு இவள் ஃபோன் செய்து இருவருமாக அரை மணி நேரத்தில் யசோதாவின் வீட்டில் இருந்தார்கள். ரதியை விரும்பி ஒரு மாப்பிள்ளை காசு கூட வாங்காமல் மணக்க தயாராக இருப்பதாக அறிவித்தார்கள். ஓடிப்போன மாப்பிள்ளை விஷயத்தையும் மெதுவாக சொல்லி அடுத்த மாப்பிள்ளை தயாராக இருப்பதையும் கூடவே சொன்னதால் அதிர்ச்சி இல்லாமல் தப்பித்தார்கள். இன்னும் அரை மணி நேரத்தில் மாப்பிள்ளை வீட்டுக்காரர்கள் வருகிறார்கள், ரதியை ரெடி பண்ணுவோம் என்று அவசரப்படுத்தினார்கள். பெண் பார்க்க மாப்பிள்ளை வீட்டில் மாருதி காரில் வந்தார்கள். படித்த குடும்பம், பார்வை, பேச்சு ஒன்றிலும் அலட்டல் இல்லை. மூச்சுக்கு 300 முறை சாரே சொல்லிட்டாங்க, இதுக்கு மேலே வேற என்ன வேணும், சார் சொன்னால் சரியாகத்தான் இருக்கும் என்று மாறி மாறி இவனை பற்றி மரியாதையாக பேசிக்கொண்டார்கள். அவன் வேலை பார்க்கும் ஆஃபீஸ் அட்ரஸ், இடத்தின் முகவரி, உறவினர்களின் வீட்டு அட்ரஸ், சொத்து, இருப்பு, சம்பளம் எல்லாம் சொன்னார்கள். பெண் கொடுக்கப் போகிறீர்கள், முடிந்தளவு நன்றாக விசாரித்து கொள்ளுங்கள் என்று பெருந்தன்மையாக பேசினார்கள். யசோதாவிற்கு மகளின் அதிர்ஷ்டத்தைக் கண்டு வாயடைத்து போனது. நிச்சயித்திருந்த நாள் திருமணம் நடந்தது. ரதி முகத்தில் அழுகையும் சிரிப்பும் கலந்து மகதி லேகாவின் காலில் விழுந்து சேவித்தாள். எல்லாம் உன் ரூம் பக்கத்து ரூம் நிலாவினால் நடந்தது. அவளுக்குத்தான் தேங்க்ஸ் சொல்லணும், இல்லாவிட்டால் இந்த பெரிய மனிதன் அறிமுகம் நமக்கு எப்படி கிடைக்கும், சூப்பர் மகி என்று லேகா சொல்ல, மகதி யுவன் அவர்கள் திட்டம் போட்டு சொதப்பின கடத்தல் மாப்பிள்ளை என்ற விஷயத்தை லேகாவிடம் சொல்ல தயங்கினான். ரதி, ராஜன் கல்யாணத்திற்கு அவரும் வருவார் என்று எதிர்பார்த்தேன் மகதி, இருந்தால் இன்னும் நன்றாக இருந்திருக்கும். அதை விடு, யசோதா ஆண்டிக்கு 10 வயசு குறைஞ்சது மாதிரி முகம் எவ்வளவு பிரகாசிக்குது தெரியுமா என்று மகதி சொல்ல, எங்கள் அப்பா அம்மாவுக்கு என்ன சந்தோஷம் தெரியுமா, பொண்ணுக்கு பொறுப்பு வந்துடுச்சுன்னு எப்படின்னு ஒரே மலைப்பு. அதுவும் யசோதா ஆண்டி அவங்க கையை பிடிச்சி கண் கலங்கிட்டாங்களாம், நம்ம இரண்டு பேரும் இல்லாட்டி இந்த ஜென்மத்தில் அவங்க பொண்ணுக்கு கல்யாணம் நடந்திருக்காதுன்னு என்று லேகா சொல்ல, அப்போ வீட்டில் உனக்கு ராஜ மரியாதைன்னு சொல்லு. இல்லைப்பா, ராணி மரியாதை, கண் சிமிட்டி சிரித்தாள். நாட்கள் பல சென்றன. அம்மா அப்பாவை மனம் தேடத் தொடங்கியது. வாழ்க்கையில் சுவாரஸ்யம் குறைந்தது போல இருந்தது. ரதியின் திருமணம் என்று கொஞ்ச நாட்கள் ஜெட் வேகத்தில் போன நாட்கள் அதன் பிறகு நகரவே இல்லை. இடையில் இருமுறை ஹீராம்பரி ஃபோன் செய்தாள். காதம்பரியும் ஹலோ சொன்னாள். டெல்லி வந்து ஒரு வாரம் அவர்களுடன் தங்கும்படி அழைப்பு விடுத்தாள். ஆனால் சம்பந்தப்பட்டவன் சீனில் வரவே இல்லை. பகுதி 6 நிறைவுற்றது. நன்றி, வணக்கம்.